சாரதாபீடத்தின் முன்னாடி ஒரு நூலை அரங்கேற்றி அந்த சாரதாபீடத்தில் உள்ள சாரதா தேவி தலை அசைக்கணும், சரஸ்வதி திஸ் இந்த நூல் நன்றாக இருக்கிறது என்று. அப்படி சரஸ்வதி பாராட்டலை பெற்றால்தான் அந்த நூல் சிறந்தது. சரஸ்வதி பீடம் ஏறுகின்ற ஆத்தராக அவர் ஆவார். அப்பேற்பட்ட சாரதா பீடம் சென்றால் இந்த நூல் உங்களுக்கு கிடைக்கும். ராமானுசர் தன் சிஷ்யருடன் சென்றார். அந்த சமயத்திலே கூரத்தாழ்வான் ராமானுசருடன் வந்து இணைந்து விட்டார். திருவரங்கத்திலிருந்து ராமானுசர் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு மகான்களும் கூரத்தாழ்வானை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் தனியான வரலாறு. கூரத்தாழ்வான் பெரிய பணக்காரர். ராமானுசர் காஞ்சிபுரத்தில் இருந்த காலத்தில் அவரை விட வயதில் முதியவர் அவர். அவர் கூரம் என்கிற ஊரிலே ஒரு சிற்றரசரை போல வாழ்ந்தார். பெரிய மாளிகை. தினமும் தானம் பண்ணுவார். தானம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். எதற்கும் ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்க வேண்டாமா? ஆனார்பட்ட திருவேங்கடமுடையாரும் கூட ஒரு மணிக்கு படுத்துக்கொண்டு ஒன்றரை மணிக்கு சுப்பிரபாதம் காண்கிறானே. அதனால் கூரத்தாழ்வான் திருமாளிகை கதவை சாயங்கால இரவு ஒரு எட்டு எட்டரை மணி ஆனால் பூட்டுவார்கள். திருமாளிகை கதவு பங்களா கதவு, அதுக்கு மணி கட்டியிருக்கும். அந்த கதவை டடாலும் இழுத்து சாட்டா, இழுத்து சாத்தினா அந்த மணிகள் ஒலிக்கும். அது நிறைய கிலோமீட்டர் வரைக்கும் கேட்குமா அந்த மணி ஒலிப்பது. அப்படி கூரத்தாழ்வான் தானம் பண்ணி கொண்டிருக்கார். அவருடைய மனைவி ஆண்டாள், அவருக்கு ஏற்ற மனைவி, அவருக்கு ஒத்துழைக்கிறார். திருவரங்கம் ராமானுசர் போய்விட்டார். கூரத்தாழ்வான் ராமானுசரோடு கூட வேண்டும் திருவரங்கத்திலே என்ற ஆர்வத்தோடு இருக்கார். அதே சமயத்தில் தம் பெரியோள் கொடுத்த சொத்தை தானம் பண்ண வேண்டும் என்று அப்படி தானம் பண்ணி கொண்டுருவார். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறார். கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிறவாள் நிறைய இருக்குது. அவர் இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்து அந்த சொத்திலே தானத்தை செய்து கொண்டு வரார். வரதராஜன் ஒரு லீலை செய்தான். அவன் தான் லீலைக்கே பிறந்தவனாச்சு. ஒரு நாள் இரவு திருக்கச்சிரும்பிகளும் வரதராஜனும் உரையாடி கொண்டிருக்கான். காஞ்சிபுரம் பெருமாளும் திருக்கச்சிரும்பிகளும், அது ரொம்ப சகஜம். விசிறார் அவர், அவர் விசிறின்றே இருப்பார். இவர் ரெண்டு பேரும் உரையாடுவார்கள். ஏன்னா காஞ்சிபுரத்தில் வெகை அதிகம். அதுவும் வரதராஜ பெருமான் யாகத்தீலிருந்து தோன்றினவன், ஆகினால் அவனுக்கு தான் விசிறி நல்ல காத்து வர்றதுக்கு விசிற வேண்டும் என்கிற தொண்டை செய்ய வேண்டும் என்று அரங்கனும் திருவேங்கடபடியானும் பரிந்துரை செய்து அதனால் திருக்கச்சிரும்பில் அந்த தொண்டை வரதராஜனுக்கே செய்து கொண்டிருக்கார். அப்போ வரதராஜன் நம்பிகளே எப்படி ஊர் நிலைமைன்னு கேட்டுச்சே, இந்த மணி சத்தம் கேடுது, என்ன மணிச்சத்தம் என்று எல்லாம் அறிந்த இறைவன் திருக்கச்சிரும்பில் கேட்டான். அவனுக்கு தெரியாதானே அடுத்தபடி ஒரு நிகழ்ச்சி வர வேண்டும், அதற்காக அவன் செய்கிறான் அந்த காரியத்தை. என்ன திருக்கச்சிரும்பில் இது என்ன ஓசை, மணி ஓசை? திருக்கச்சிரும்பில் பார்த்தா, ஆ, இந்த நாழி இந்த வேளையில் கூரத்தில் கூரத்தாழ்வான் தன்னுடைய திருமாளிகை கதவை சாத்துவார், தானம் முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி நாளைக்கு தொடரும் என்று அர்த்தம். அப்படியா? அப்படி ஒருத்தர் தானம் பண்ணி வர்றார், அவ்வளோ சொத்தா கூரத்தாழ்வானுக்கு என்று வரதராஜன் கேட்டான். ஷியப்பதியான வரதராஜன் கேட்டான். திருமாமகள் கேள்வனான வரதராஜன் கேட்டான், கூரத்தாழ்வானுக்கு அவ்வளவு சொத்து இருக்கா அப்படின்னு. பெருமாளுக்கு பொறாமையான கூரத்தாழ்வற்ற, என்னதான் இருந்தாலும் சில பேருக்கு தனக்கு இருந்தாலும் சந்தோஷம், இன்னொருத்தர் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பா. அப்படிப்பட்டவனா வரதராஜன்? இல்லை, அருளாளனாச்சு. அவன் அப்படி ஒரு ரிமார்க் பண்ணினான். சரி, கூரத்தாழ்வானுக்கு அவ்வளோ விபவம், அவ்வளோ சொத்து என்று கேட்டுக்கொண்டான். ஒன்றும் தெரியாதவன் போல அவன் காரியம் ஆயிடுது, மாயாவியாச்சே. மறுநாளைக்கு காலையில் கூரத்தாழ்வான் காஞ்சிபுரம் கோயிலுக்கு பெருமாளை சேவிப்பதற்கு ரொட்டீனாக ஒருவார் வந்தார். அப்போது திருக்கச்சிரும்பிகளை சந்தித்தார். ஆழ்வான் என்றார் திருக்கச்சிரும்பிகள். நேற்று உம்மை பற்றி பேச்சு வந்தது, வரதராஜனும் நானும் பேசிகிட்டு இருந்தோம், அந்த சமயத்தில் இரவு உங்கள் திருமாளிகை கதவு நன்னா ஓங்கி சாத்துற சத்தம், மணிச்சத்தம் இங்கே கேட்டது, இது என்ன சத்தம் என்றான் எம்பெருமான். தங்கள் திருமாளிகள் அன்று தானம் முடிந்து விட்டது, கதவை சாத்துகிறீர்கள், அந்த மணிக்கதவுகளில் கதவுகளில் மணிகளின் ஒலி இது என்று சொன்னேன். அப்படியா? நான் கதவை சாத்தியது உங்களுக்கும் இறைவனுக்கும் இருந்த உரையாடலுக்கு தடங்கலாக வந்ததான்னு கேட்டார். அவர் என்ன பாருங்கது, பகவான் சொன்ன உடனே இவ்வளவு சொத்தா கூரத்தாழ்வானுக்கு என்று வியந்தான் அப்படின்னு திருக்கச்சிரும்பிகள் சொன்னார். நம்மளா இருந்தால் பெருமாளே என்னை பார்த்து பொறாமப்படுறார், அவ்வளோ சொத்து எனக்கு இருக்குது, பெரிய வால் போஸ்ட் விட்டுட்டு போகணும், எல்லாத்தையும் ஜபமாக சொல்லிப்போம். இந்த பெருமாள் பற்றியெல்லாம் குரத்தாழ்வானோ மருகனை பார்த்து பொறாமப்படுறார்.
ஆனால் குரத்தாழ்வான் புரிந்து கொண்ட விதமே வேறு. ஒரே சொல்லு தான், ஒத்தரே தான் சொல்கிறோம், மக்கள் எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள், அது ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக புரிஞ்சுப்பார். நான் ஜியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் வேலை செஞ்சேன். அப்போவும் உபன்யாசம் பண்ணுவேன், லீவு போட்டுட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எனக்குரிய லீவு ஏண்ட் லீவாக இருக்கும், ஈட்டப்பட்ட லீவு, அதை எடுத்துக்கொண்டு உபன்யாசம் பண்ணுவேன். நாக்பூரில் இளைஞனாக இருந்த பயிற்சிக்கு போகும்பொழுது உபன்யாசம் பண்ணியிருக்கேன் சாயங்காலம். அவர்கள் என்னை 10 நாள் விரிவுரைக்கு கூட்டியிருந்தார்கள். அந்த விரிவுரைக்கு போக வேண்டும், அதற்காக நான் என்ன பண்ணினா 10 நாள் லீவ் போட்டேன். என்ன காரணம், சொந்த காரணம் எழுதலை, நாக்பூரில் விரிவுரைக்காக போகணும், அதுக்காக லீவுன்னு எழுதினேன். அப்படி எழுதக்கூடாது போல இருக்கு. அப்போ எங்கள் பாஸ் இருந்தார், அவருக்கும் கருணாகரன் தான் பேர். அவர் என்னை கூப்பிட்டார், லெக்சர் கொடுக்குறதா லீவ் போட்டு போகிற அப்படின்னு கேட்டேன். அவ்வளோதான் அவர் சொன்னார். அவர் ஒன்றும் லீவை மறுக்கலை, லெக்சர் கொடுப்பதற்கு லீவு போகிறியான்னு ரிமார்க் பண்ணார் கூட்டம். அவர் தான் அதை வெளியில் வந்து நான் சொன்னேன், அதை பாராட்டியிருந்தாக நான் வச்சுக்கொண்டேன். லீவு போட்டு லெக்சர் கொடுக்குறான், நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறவன் அப்படின்னு கருணாகரன் சந்தோஷப்படுதா இந்த கருணாகரன் நினச்சான். அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட இதை சொன்னேன், அவர் லீவு போகாதேங்கிறார் ஒன்றுன்னார். ஏன்னா லெக்சர் போட்டு லீவுக்கு லெக்சரை லீவை போட்டு லெக்சருக்கு போனால் இங்கே வேதல்லாம் போகிறது, அந்த ஆங்கிளில் சொல்லியிருக்காரு அவர்னு சொன்னார். எனக்கு முதல்ல புரியலை, இதே எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் பாராட்டாக எடுத்துக்கொண்டோம், அவர் அதை ஒரு கண்டிஷனாக அப்படி பண்ணக்கூடாது என்று அறிவுறுத்துகிறார், டைரக்டாக சொல்ல விரும்பலை, இன்டைரக்டாக சொல்லினாலும் அவர் புரிந்து கொண்டார். என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஆகையினால் என்னை உபன்யாசம் கூட்டார், அவரும் ஜியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் முன்னே வேலை செஞ்சு இப்போது வேற ஒரு கார்பரேஷன் இருக்கார், சிஎன்சாரியர். அவருக்கே தொலைபேசியில் கேட்டேன், நான் லீவு போட்டேன், நீங்கள் கூட்டிங்க, இது லெட்டரை காமிச்சு லீவு போட்டேன், எங்கள் டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் கருணாகரன் அவர்கள் லீவு போட்டு உபன்யாசம் போறியான்னு கேட்டார், கையெழுத்து போட்டார். ஆனால் அதை வாபஸ் வாங்குங்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேட் ஆஃபீஸர், ஏன்னா அவருக்கு அது இஷ்டம் இல்லாதனால லீவு போட்டு உபன்யாசம் பண்ண போறியான்னு சொல்கிறார். அப்படியா அப்படின்னார் அவர். அடுத்த வினாடி அவர் ரொம்ப ஃபார்வர்ட், அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டு. அவர் உடனே என்ன பண்ணினார், நேர டைரக்டர் ஜெனரல் கல்கத்தாவுக்கு ஃபோன் போட்டேன், உங்கள் கீழே வேலை செய்கிற கருணாகரனை நான் இங்கே உபன்யாசத்துக்கு கூட்டேன், லீவு பிரச்சனை கொடுக்குறாங்க போல இருக்கு, நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் டிடிஜி கருணாகரனுக்கு சொல்லி அவரை 10 நாள் இங்கே டூரில் அனுப்புங்க, இங்கே இவங்க ஜிஎஸ்சி ஒர்க் ஷாப் இருக்குது, இங்கே வந்து அவன் வேலை செய்யட்டோம் அப்படின்னு. அவர் அங்கேருந்து என்னப்பா கருணாகரனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், என்னப்பா கருணாகரன் ஒரு பையன் இருக்கானாமே, அவர் லெக்சர் கொடுக்குறான லீவு போட்டு, ஆமாம் கேட்டான் லீவு கொடுத்துட்டேன்னுன்னார், அது லீவை கேன்சல் பண்ணிடு அப்படின்னார். கேன்சல் பண்ணிட்டு அவனை டூரில் அடிச்சு அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அவன் தான் செய்ய முடியும் நல்ல வேலைக்காரனுக்கு. ஆகினால உடனே மறுநாடிக்கு என்னை கூப்பிட்டு எனக்கு டிஜி ஆஃபீஸ்லேருந்து டெலகிராம் வந்துடுச்சு, அவசியமாக நாக்பூரில் 10 நாள் போய் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. கருணாகரன்ட்ட வந்தேன், கருணாகரன் சொன்னார், பற்றியா லீவ் போட்டு போக வேண்டானே, கடவுளும் பக்கம் இருக்கார்ப்பா, போ லீவை கேன்சல் போட்டுட்டார். ராமச்சந்திரன் வந்தேன், அப்பா படவு பெரியாளாக இருக்கே, எங்கேயோ பிடிச்சிட்டு வந்துருக்கேன், நான் பிடிக்கல அந்த சிஎன் சாரி பண்ணிவிட்டார். இப்போ ஒரே விஷயத்தை எப்படி புரிஞ்சுட்டோம் பாருங்க. அதே மாதிரி ஒரே ஒரு வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கணும், குரத்தாழ்வான் புரிஞ்சுன்றது வேற. குரத்தாழ்வானுக்கு இவ்வளோ சொத்தா அப்படி எம்பெருவான் கேட்டதன் பொருள், இந்த சொத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறான், எது கொஞ்சம் கொஞ்சமாக தானம் பண்ணுறான், மொத்தத்தையும் தானம் பண்ண வேண்டியதானே. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் தானம் பண்ணி இங்கேயும் உட்காண்ட்ருக்கான், மொத்தத்தையும் தானம் பண்ணி காஞ்சிபுரத்தை விட்டு ஸ்ரீரங்கம் போக வேண்டியதான் பிளான் படி என்று எம்பெருமானாரை நெருங்க வேண்டும் குரத்தாழ்வான் என்று வரதராஜன் தனக்கு இந்த ரிமார்க் மூலம் செய்தி சொல்வதாக புரிந்து கொண்டார்.